ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராஃப்ட் பண்ண போகிறோம் கார்போர்ட் பாக்ஸில் எப்படியும் இதை நம்ம கீழே நாளாக தூக்கிப்படுவோம் இதில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் பண்ணலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்போர்ட் பாக்ஸை எடுத்துக்கோங்க நாலு சைடும் அந்த கார்போர்டு பாக்ஸ் மூடி இருக்கோம் பார்த்திங்களா கார்போர்டாலேயே அதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த கட் பண்ண கார்போர்டில் என்ன பண்ணியிருக்கேனா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமோட்டு ஃபோன்லாம் வச்சுக்கலாம் அதுக்காக கார்போர்டை மடக்கி இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம் கம் யூஸ் பண்ண கூட நல்லா ஒட்டிக்கும் ஏன்னால் வந்து இது கார்போர்ட்னால் அதனால நல்லாவே ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் தீந்து போன சுலோ டேப்பை நடுவில் ஒட்டியிருக்கேன் உங்கள்கிட்ட தீந்து போன சுலோ டேப் இல்லைனா வாட்டர் பாட்டில் மூடி இருக்கா அதை கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் இது எதுக்கு அப்படின்னா அப்புறமா பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நிறையாவே கார்போர்ட் இருக்குது அதில் ஒரு கார்போர்டை இந்த மாதிரி சைடில் ஒட்டியிருக்கேன் அடுத்து குட்டி குட்டியாக லைட்டாக குட்டியாக கட் பண்ணி முன்னாடி இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கே வச்சுக்கலாம் வீட்டு சாவி வச்சுக்கலாம் இல்லைனா காசு காயின்ஸில் காசு இருக்கும் பார்த்தீங்களா அதை கூட நம்ம வச்சுக்கலாம் இன்னும் நிறைய கார்போர்ட் இருக்குது அதில் ஒரு கார்போர்டை ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி சைடில் ஒட்டிக்கிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பென்னு பென்சில் ஸ்கெட்ச் மார்க்கர் ப்ரஷ் எல்லாமே போட்டுக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கார்ட்போர்டு வைக்கலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் நான் வந்து பெஞ்ச் மேலே தான் வைக்க போகிறேன் அதனால நான் எந்த கார்ட்போர்டு வைக்கலை இது மட்டும்தான் கிடையாது இன்னும் நிறையாவே நம்ம பண்ணால் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஒரு கொட்டாச்சி எடுத்துக்கிறோம் அந்த கொட்டாச்சியை நல்லா கழுவிட்டு பெயிண்ட் பண்ணி நம்ம நடுவில் சுழல்ட்டை வச்சோம் பார்த்திங்களா இது மேலே தான் அந்த கொட்டாச்சியை வைக்க போகிறோம் வச்சிங்கன்னா அந்த கொட்டாச்சிக்குள்ள நம்ம நிறையா திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட் மாதிரி தான் இருக்கும் இனிமேல் கொட்டாச்சிலாம் கீழே போடாதீங்க நான் வந்து கொட்டாச்சிலாம் கீழே போட மாட்டேன் எப்பவுமே நான் சேர்த்து சேர்த்து வைப்பேன் அதெல்லாம் எந்த கொட்டாச்சி நல்லா ஷேப்பாக நல்லா அழகாக இருக்கும் அந்த கொட்டாச்சியை வந்தீங்க நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு வெளியே பார்த்திங்கன்னா லைட்டாக சுசரால கட் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு கீறிக்கோங்க கீறிக்கிட்டு அந்த கொட்டாச்சியில் நம்ம பெயிண்ட் பண்ணி இந்த சென்டரில் நம்ம வச்சிடலாம் பெயிண்ட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது போஸ்டர் கலர்ஸும் யூஸ் பண்ணால் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஈரமாக்கிக்கணும் கொட்டாச்சியை தண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சி நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி ஈஸியாக இருக்கும் நான் வெளியே பிளாக் கலர் அடிச்சிருக்கேன் உள்ளக்க ப்ளூ கலர் அடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பட்ஸ் இருக்கு இல்லையா பட்ஸை ரெட் கலர் பெயிண்ட்டை நினச்சி இது மேலே டாட் டாட் டாட்டாக வச்சுருக்கேன் இப்போது அந்த கொட்டாச்சியை நம்ம சென்டரில் வச்சிடலாம் நீங்கள் வந்து கம் யூஸ் பண்ணி ஒட்டினா இல்லை ஒட்டாமல் சும்மா சொல்ல டைமில் வச்சிடலாம் இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம் பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை பெயிண்ட் பண்ணுறது நம்ம கலர் பேப்பர்ஸ் கலர் ஷார்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை நம்ம கட் பண்ணி இந்த பாக்ஸில் ஒட்டிடலாம் ஆனால் அப்படி ஒட்டினோம்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா பேப்பர்ஸ் கிழிஞ்சிரும் நம்ம வீட்டில் சின்ன பசங்கள் இருந்தாங்கன்னா கிருக்கிடுவாங்க அந்த பேப்பர் கலரே ஒரு மாதிரி டல்லாகிடும் ஸோ நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம் நம்ம பெயிண்ட் பண்ண அப்புறம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கல்யாணம் குது பத்திரிக்கைலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பத்திரிக்கையை வச்சுருக்கேன் இந்த பத்திரிக்கையை வச்சு நம்ம சூப்பராக டெக்கரேட் பண்ணலாம் பெயிண்ட் பண்ணியாச்சு பத்திரிக்கைக்கு பார்த்தீங்களா அந்த பத்திரிக்கைலாம் கார்னர்லாம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஒரட்டிருக்கேன் இது ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை நம்ம பண்ணிடலாம் இது நான் பண்ணல நான் சொல்ல மட்டும்தான் பண்ணேன் என்னோடய குட்டி தங்கச்சின்னா பண்ணால் அவ்வளோ ஈஸி இது நான் யூஸ் பண்ணாத ஒரு தோல் இருந்துச்சு அந்த தோடை இந்த மாதிரி குத்திட்டேன் அதை நம்ம கையில் குத்திட்டு கூடாது இல்லையா அதுக்காக எரேசரை வச்சு நல்லா அமைக்கிட்டேன் ஸோ நம்மளோட கையில் தோடு வந்து குத்தாது கீராது இன்னும் கொஞ்சோண்டு கார்போர்டு இருந்துச்சு அந்த கார்போர்டில் கலர் அக்ளி கலர்ஸ் அடித்து நான் இந்த மாதிரி ஒட்டிட்டேன் இப்போது ஏழு மணிக்கு வந்து நம்ம டிவியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும் இல்லை டென்த்துமே வந்து ஒரு இம்பார்ட்டன் டேட்னா அதை நம்ம இப்படி எழுதி வச்சுக்கலாம் ஜாக்பீஸானே எழுதியிருக்கேன் இது நம்ம ஒரு துணியை வச்சோம் டஸ்ட்டை வச்சோம் அழிச்சா அழிஞ்சிரும் அழிஞ்சிட்டு நம்ம திருப்பியும் வேறு ஏதாச்சும் நம்ம எழுதிக்கலாம் இது ஃபுல்லாமே பத்திரிக்கை தான் பத்திரிக்கை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் இன்னொரு துறையின்னு யூஸ் பண்ணாலும் ஒரு தோடு ஓட்டிருக்கேன் சைடில் ஒயிட் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா இது எல்லாமே பத்திரிக்கை தான் இந்த சைட் பிளாக் கலர் சுழல் டைப்பை வச்சு ஒட்டியிருக்கேன் ரொம்ப ஈஸினா ரொம்ப அழகாக இருக்குது நிறையா ஸ்டூடிய ஸ்பேஸ் என்னோடய குட்டி தங்கச்சியாக பண்ண பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல நாங்கள் வந்து இந்த சாக் பீஸ் தான் வச்சுருக்கோம் ஏன்னா நாங்கள் அடிக்கடி அழிச்சு அழிச்சிட்டு எழுதுவோம் அதுக்காக சாக் பீஸ் இந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்புறம் இந்த சைட் பென் பென்சில் இது எல்லாமே வச்சுருக்கேன் உலக பெயிண்ட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இதில் டிவி ரிமோட் மொபைல் இதெல்லாம் இருக்குது அப்புறம் என் கண்ணாடி கொட்டாச்சுக்குள்ள நிறைய காயின்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் வாஷின் அதெல்லாம் இருக்குது இன்னும் நிறையா ஸ்பேஸ் இருக்குது இந்த சைடு முன்னாடி ஸ்பேஸ் இருக்குது இந்த சைடு சைடில் ஸ்பேஸ் இருக்குது இங்கேலாம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஒரு சாதாரண பாக்ஸில் சூப்பரான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்